வணக்கம், நான் உங்க சீமணியன் குப்பி. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் புதுசாக இன்ட்ரோஸ் பண்ணிருக்காங்க, அப்ரூவல் கிடைச்சிருக்கு, கேபினெட் அப்ரூவல் 2025 ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை பத்தின வீடியோ அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னென்ன இருக்க போதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா என்ன, இது வந்து போன பென்ஷன் ஸ்கீமுக்கு அது முன்னாடி. ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா என்னது, அது எதனால வந்து அதை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு, எப்போ எடுத்தாங்க, அது என்னவா மாத்தினாங்க, அது அதுக்கப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் வந்து 2004 அப்புறமா நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சு, அதையோடைய அம்சங்கள் என்னது, அதையே மாற்ற வேண்டி வருது இப்போ. ஏன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்க்கு அப்புறமா இப்போ நம்ம யூனி பென்ஷன் ஸ்கீம் வர போறோம், 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து மாத்துறாங்க. ஸோ இப்போ ஏன் மாற்ற வேண்டிய தேவை வருது, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருவோம். அப்புறம் யூனிஃபை பென்ஷன் ஸ்கீம் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற யூனிஃபை பென்ஷன் ஸ்கீம் என்னது, அதோட டீட்டெயில்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். கடைசியில் என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ண போறேன். ஸோ முதல்ல இருக்கிறது எல்லாமே ஒப்பீனியன் கிடையாது, ஃபேக்ட்ஸ். கடைசியில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இது மாத்துறது கரெக்ட் தானா, என்ன சாதகம் பாதகங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கடைசியில் என்ன பண்ண போறோம்னு சொன்னால் ஒப்பீனியனை ஷேர் பண்ண போறோம். இது எல்லாத்துக்குமே டைம் லைன் கொடுத்துருப்பேன் கீழே. ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் போகணுமோ ஸ்ட்ரெயிட் அந்த டாபிக் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன் இந்த டைம் லைனை. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து 1972 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயி கிட்டே கான்ட்ரிபியூஷன் எதுவுமே தேவையில்லை. இப்போ பென்ஷன் வேலையை விட்டு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுதில்லை, அந்த மொத்த பணத்தையுமே வந்து அரசாங்கம், இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ங்கனால எந்த நிறுவனத்தில் எந்த அரசாங்கத்தோட நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்களோ, எந்த துறையில் வேலை பார்க்குறாங்களோ, அந்த துறை வந்து என்ன பண்ணிக்க போகுதுன்னா, அரசாங்கமே வந்து மொத்த பென்ஷனையும் வந்து பேர் பண்ணிக்க போகுது. இன்னொரு முக்கியமான ஃபண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்பஸ். அதாவது இப்போ என்னென்னா, சரி அரசாங்கம் தான் வந்து கொடுக்க போதுனாலுமே அதுக்கு ஏதாவது வழிமுறையை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த வழிமுறை இல்லாமல் இருந்திருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ப்ராப்பர் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருக்கு. இதோடைய எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், 1990s உள்ள ஃபிகர், 2020 உள்ள ஃபிகர், ஒரு 30 வருஷத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட பென்ஷனோடைய செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1990களில் 3272 கோடி, அதாவது பென்ஷன் ரிடியூஸ் பண்ணப்பட்டு 20 வருஷத்துல 3000 கோடி ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த 30 வருஷத்துல எவ்வளோ இருக்குன்னு அடுத்து பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி 3272 சென்ட்ரல் கவர்மெண்டோட பென்ஷனு, ஸ்டேட் கவர்மெண்டோட பென்ஷன் செலவு வந்து 3131. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொல்றது எல்லா ஸ்டேட்ஸும் சேர்த்து இவ்வளோ செலவுகள் 1990 இருந்திருக்கு 20 வருஷத்துக்கு அப்புறமா. இந்த 2021 பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட பென்ஷன் செலவு வந்து 1,90,000 கோடி கூடியிருக்கு, 58 மடங்கு கூடியிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்டோட செலவுகள் வந்து 386,000 கோடி, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சேர்த்து இவ்வளோ கூடி இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு ஆள் நிறைய சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சம்பளங்கள் ஜாஸ்தி பண்ணுறது இருக்கட்டும், கடைசி சம்பளத்தை ஆவரேஜ் எடுத்து அந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் வச்சுதான் எவ்வளோ பென்ஷன்ங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ இது மூலமாக பல மடங்கு கூடிச்சு. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம், புது பென்ஷன் ஸ்கீம் போயிடான்னு சொல்லி. ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடிகள் வந்து பென்ஷன் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு செலவு பண்ணுறோம்னு சொன்னால், அந்த செலவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செலவு வந்து அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் பென்ஷன்கிறது எப்படி இருக்கும்னு சொல்லி, அவங்க வேலை விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க சம்பளம், அப்போ புதுசாக எக்ஸிஸ்டிங்காக வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க, வேலை விட்டு போனவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்கு 2 பேர் மாதிரி, அப்புறம் காலம் கடந்துச்சுன்னா 3 பேர் வேலைக்கு ஆகிடுவாங்க. அப்படி காலம் கடக்க கிடக்க நீங்கள் சம்பளம் ஜாஸ்தி பண்ணிட்டே போயிருக்கீங்கன்னா, வேலை வாங்குறது ஒரு ஆள்தான் வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அப்படி பணம் கொடுக்குற தப்பு என்ன, சோஷியல் செக்யூரிட்டி தேவை. ஆனால் அதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கணும், அதுக்கு நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சிருக்கணும், ஏதோ ஒரு வழிமுறையில் அதுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு செலவழிக்கணும், கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்கிற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து டெஃபினட்டாக என்ன கிடையாதுன்னா, சஸ்டைனபிள் மாடல் கிடையாது. ஏன்னா கூட்டிகிட்டே தான் இருக்க போகுது, ஒரே ஒரு ஆள் வேலைக்கு சம்பளம் கூட்டிகிட்டே இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்னதான் 1972 கொண்டு வந்தாலுமே ஒரு 28 இயர்ஸ், 2004 வரைக்கும் 28-30 இயர்ஸ் வந்து என்ன பண்ணலன்னா, அதை வந்து எந்த மாற்றமே பண்ணாமல் சம்பளத்தை ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கஜானல காலி ஆகிடும், அதனால வந்து எம்ப்ளாயீஸ் வந்து டெஃபினட்டாக பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னா, நீங்கள் இந்த சிஸ்டம்லாம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ எனக்கு நல்லா காசு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது எதிர்ப்பு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2004 அவர் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தான் பென்ஷன், அப்போ நீங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ணீங்க, மொத்த பாரதி கவர்மெண்ட் மேலே போடுறது தப்பு. ஸோ நீங்கள் உங்கள் சம்பளத்தில் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையை 10% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இப்போ பிஎஃப்கெல்லாம் கழிக்கிறாங்க இல்லையா, பிஎஃப் கழிக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10% நீங்கள் கொடுங்க, அரசாங்கம் கொடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கான பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ 10% கொடுப்பாங்க, அரசாங்கம் ஒரு 10% கொடுப்பாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சும்மா மொத்தமாக அள்ளி போட்டு கடைசியில் வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இதை ஃபுல்லாக எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பார்க் பண்ணுறதா இதோட திட்டம். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு 9
கம்பெனிகள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர், 9 ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிர்ணயம் பண்ணுறாங்க. எஸ்பிஐ நம்மளுக்கு தெரியும், எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டாக், மஹிந்திரா, டாடா, ஆதித்யா பிர்லா, யூடிஐ, இவங்க எல்லாரும் தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பென்ஷன் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணி அது எந்தெந்த முறைகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்க முடியுமோ. ஏன்னா இவங்க இங்கிருந்து பணம் வந்துருக்கு, மாதம் பணம் வந்துருது, எம்ப்ளாயிட்டு வந்து 10% வந்துருது, கவர்மெண்ட் கிட்ட வந்து 10% வந்துருது, இந்த ரெண்டு பணத்தையும் சேர்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து வேலையை விட்டு போகிறவங்க பென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் திட்டம். ஸோ பழைய ஸ்கீமில் உள்ள ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்துட்டாங்க. ஒன்று, எம்ப்ளாய் கிட்ட இருந்து பங்கீடு இல்லை, மொத்த பாரமாக அரசாங்கம் அதை தீர்த்தாச்சு. ரெண்டாவது, இதுக்கு ஒரு வழிமுறை வேணும், சிஸ்டம் வேணும். அந்த பணம் எங்கேருந்து சம்பாதிச்சுட்டே இருக்கிறது, அப்போ அவங்க போடுற பணத்தை பெருக்கி ஏதோ ஒரு வழிமுறையில் வச்சு கொடுக்குறது. இது இன்னொரு முக்கியமான எந்த குணந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வருது இல்லையா, இந்த பணத்தில் எவ்வளோ அந்த பணம் சம்பாதிக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. இப்போ நான் வந்து 1 லட்சரூபா போடுறேன், அந்த 1 லட்சரூபா 2 லட்சரூபாயா மாறிடுச்சுன்னு சொன்னால் அந்தளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடைக்கும். அந்த 1 லட்சரூபா 50,000 மாறிடுச்சுன்னா எனக்கு பென்ஷன் குறைஞ்சிடும். ஸோ இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் போடுற பணம் கட்டாயப்படுத்தி நான் போட வைக்கிறேன், நானும் உங்களுக்கு பணம் போடுறேன், நீங்கள் மட்டும் பணம் போடல, நானும் பாதி போட்டுறேன். அந்த பணத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த பணத்தில் என்ன சம்பாதியம் வருதோ அந்த சம்பாதியத்துலேருந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன கிடையாதுன்னா, அஷ்யோர்டு பென்ஷன் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ பென்ஷன் வரும் அப்படின்னு உறுதி கிடையாது. சேர்த்து வைக்கிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருகுது அதை பொறுத்து உங்களுக்கு பென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குடிக்காம போயிடுச்சு. என்னென்னா, பென்ஷன் தெரிஞ்சு என்னன்னா, எனக்கு வயசான காலத்தில் வேலை விட்டு இருக்கும்போது எனக்கு இவ்வளோ காசு வருன்றது நிம்மதியாக நான் தைரியமாக இருப்பேன். அப்போ அதில் வந்து எனக்கு எவ்வளோ பணம் வருன்றது உறுதியாக தெரியாமல் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலை, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பட்சத்தாயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து பயமாக இருக்கும், எவ்வளோ பணம் வரும்னே தெரியாது. பென்ஷன் குண்டான அந்த சேஃப்டி செக்யூரிட்டி எனக்கு காணாமல் போயிடுதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. இது ஒன்றாவது மெயின் குற்றச்சாட்டு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில், நியூ பென்ஷன் ஸ்கீமில். இதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அரசியல், அதாவது 2004 அப்புறமா வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா ஒரு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அந்த 10 ஆண்டுகளில் இதோடைய போராட்டங்கள், எனக்கு வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம், எனக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் வேணுங்கிற ஒரு போராட்டத்தை விட, 2014 அப்புறமா திரும்ப பிஜேபி ஆட்சி வரும்போது இந்த பென்ஷன் ஸ்கீம்னால வந்து பென்ஷனர்களுக்கெல்லாம் பாதிப்புங்கிற ஒரு போராட்டம் ஜாஸ்தியாகி, கிட்டத்தட்ட இப்போ நம்ம போட்டிருக்கிற ஒரு 4 மாநிலங்கள், ஹிமாச்சல் 2023, ராஜஸ்தான் 2022, சத்தீஸ்கர் 2022, பஞ்சாப் 2022, இந்த 4 மாநிலங்களுமே எங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும், இந்த புது பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம். பழைய பென்ஷன் ஸ்கீம்னா அவங்க மீன் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கன்ஃபார்மாக இவ்வளோ பணம் வேணுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது. நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண மாட்டேங்கிறது கூட அவ்வளோ எதிர்ப்பு கிடையாது, ஏன்னா பழகிட்டாங்க, சம்பளத்தில் இவ்வளோ பிடிக்கிறாங்கிறது ஓரளவுக்கு பழகப்பட்டது. ஆனாலுமே பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அவங்க எல்லாத்தையுமே வந்து எதிர்பார்ப்பாங்க, அதாவது கவர்மெண்ட்டே ஃபுல்லாக ஃபண்ட் பண்ணுன்ற எதிர்பார்ப்பும் இருந்துச்சு, அதே சமயத்தில் அஷ்யோர்டாக இருக்கணுங்கிறது எதிர்ப்பு, அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால என்னென்ன ரீசன்ஸ்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன 2 ரீசன் மெயினாக, அதாவது அஷ்யோர்டாக கிடையாது, எவ்வளோ ரூபாய் எனக்கு மாதம் மாதம் கிடைக்குங்கிறது உறுதிப்பாடு யாருக்குமே கிடையாது, அது ஒரு மேஜர் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து லிங்க்டாக இருக்கிற போது எவ்வளோ மாற்றம் ஏற்றத்தாழ்வு வருதுன்றத பிரச்சனை இருக்குதுங்கிறது. ஸோ இந்த ரெண்டு காரணங்கள்னாலையும் மாற்றப்பட்டுச்சு. அப்போ இதுக்கு இந்த அகெயின்ஸ்டாக என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் வந்து 2019 சரி ரொம்ப எதிர்ப்பு சொல்கிறீங்க, நான் வேணால் என்னோட பங்கை ஜாஸ்தி பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு உறுதியாக எவ்வளோ பென்ஷன் வருதுன்றது தெரியலேன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணனா உங்களுக்கு பணம் கம்மியாக ஒரு 3 பயம் இருக்கு, அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட 10% பேராக நான் 14% கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அப்போ உங்களோட கிட்டத்தட்ட நான் 40% அதிகமாக நான் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், சம்பளம் போக நான் வந்து ரிட்டர்ன் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. பட் அதுவுமே பெருசாக வேலைக்கு ஆகலை, இன்னுமே எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் எனக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ நான் இவர் கோர்ஸ் பற்றி மட்டும் சொல்லணும், நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்கேன், தொழில் தொடங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே என்ன ஐடியா இருக்கிறதுன்னு தெரியல, அப்படியே எனக்கு ஐடியாலாம் இருக்குது, ஆல்ரெடி நான் தொழில் வச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கரெக்டாக ரன் பண்ணுறேன், எனக்கு எல்லா சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குது, அதாவது கணக்கு வழக்கு டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்ற பட்சத்தில் இந்த கோர்ஸ் உங்களுக்கான கோர்ஸ். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் ப்ராக்டிஸ் செஞ்சு ஆடக்கூடாது, சரி நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கம்பெனி ஆரம்பிக்கணும்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு 1008 கேள்விகள் இருக்கும், என்னென்ன கேள்வி கேட்டிருக்கும் ஆரம்பத்துலேருந்து, என்ன கம்பெனி ஆரம்பிக்கணுங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிற கேள்வி தெரியாது, நான் ப்ரொப்ரேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணணுமா, நான் பார்ட்னர்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணணுமா, எல்எல்பினா என்னது, ஓபிசி என்னது, ப்ரைவேட் லிமிட் கம்பெனி, நான் ப்ரைவேட் லிமிட் கம்பெனி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அது போக நான் அக்கௌண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், நான் வவுச்சர் போடணுமா, நான் பில் போடலாமா பில் போடக்கூடாதா, எனக்கு டேக்ஸ் வருமா வராதா, ஜிஎஸ்டி இருக்குமா இருக்காதா, இன்கம் டேக்ஸில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் எந்த ஸ்கீம் எனக்கு பெட்டராக இருக்கும், இப்படி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையுமே வந்து எல்லாராலையும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னா விளக்கிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்குமே என்ன கேள்வி கேட்கணும்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, தெரியலேங்கிறது ஒரு கேள்வி தான் இருக்கும்.
அப்போ இதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன்னு சொன்னா, ஆடிட்டர் கண்டிப்பா தேவை. ஆடிட்டர் மூலமா தான் வந்து நம்மளால பல விஷயங்கள் ஃபைல் பண்ற அந்த காம்ப்ளிகேஷன் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம தொழில் பண்ண முடியாது. அப்ப இதே தொழிலா வச்சுட்டு அவங்க வந்து பல வருஷங்கள் படிச்சுட்டு ஆடிட்டர்ஸோட தேவை முக்கியம். நான் ஆடிட்டரா இருக்கின்றனால மட்டும் சொல்ல, பட் நம்மளோட ஃபோக்கஸ் எதுலதான் இருக்கணும்னா நம்மளோட தொழில் தான் இருக்கணும். ஆனா எல்லா தொழில் அதிபர்களும் வளர வளர உங்களுடைய அக்கௌண்டிங் நாலேஜ், டாக்ஸ் நாலேஜ் டெவலப் பண்ண வேண்டியது அவசியம். அதனால என்னோட சஜஷன், என்னோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு ஆடிட்டர் கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி, இந்த பேசிக்கான விஷயங்கள்னா என்ன, தொழில் அதிபர் அதாவது எந்த ஒரு தொழில் முனைவரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பேசிக்கா அவசியம்னு நினைச்சேன். அதனால இந்த கோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். மொத்தம் 8 மாடியூல் 7 மணி நேரம் அந்த கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இப்ப நான் பேசிட்டு இருக்க மாதிரி ரெக்கார்டா இருக்கும். நீங்க எப்ப வேணுமோ அதை போட்டு பாத்துக்கலாம். அன்லிமிட்டெட் எப்ப வேணா எத்தனை டைம் போட்டு பாத்துக்கலாம். செல்ஃப் பேஸ்டு, அதுல ஒரு 3 போனஸும் ஆட் பண்ணிருக்கேன். என்னன்னு சொன்னா, இப்போ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அப்புறம் வந்து ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பத்தி, அதுவும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கடைசி முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டீங்க, ஒரு 14 டே நோ மணி பேக் கேரண்டி. அதாவது நீங்க வீடியோக்கு பணம் கொடுத்து நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க கோர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்து இதுல எனக்கு பெரிய பிரோஜனமா இல்ல, இதை ஆடிட்டே கேட்டுப்பா, இல்ல எனக்கே தெரியும் இதுல எல்லாம் உனக்கு பிரோஜனம் இல்லைன்னு நினைச்சீங்கிற பட்சத்துல, நீங்க 14 நாளுக்குள்ள உங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த படத்தை அப்படியே வாபஸ் பண்ணிட போறேன். எனக்கு கேள்வி கேட்க போறது இல்லை, ஏன் பிடிக்கல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கேள்வி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு அந்த பணம் வேணாம், நான் ரீஃபண்ட் பண்ணிட போறேன். அதனால டெஃபினட்டா உங்களுக்கு உபயோகமா இருக்கு நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. வெப்சைட் அட்ரஸ் வந்து www.moneyandgopi.com மேல போட்டிருக்கேன். சந்தேகம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இப்போ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் 2024 இப்போ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2025 1st April இருந்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 14% சொன்னாங்க 2019. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கூட ஜாஸ்தி தரேன், 18% தரேன். ஏன்னா இப்படி தந்தாதான் உங்களுக்கு அஷ்யூர்டு பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த அஷ்யூர்டு பென்ஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட பணம், எம்ப்ளாயும் பணம் போட போறாங்க, எம்ப்ளாயரும் பணம் போட போறாங்க. இந்த ரெண்டு பணத்தையும் சேர்த்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு அதோடைய வளர்ச்சியை பொறுத்து பென்ஷன் இருக்கும்னு சொல்லிங்க இல்லையா. இதுல வந்து என்னன்னா, அது எப்படி வேணா வளர்ந்துட்டு போட்டோம், உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் உறுதியா தர போறேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி உறுதியா தரணும்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா அந்த கார்பஸ்ல பணம் இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி பண்ணிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, 25 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சிருந்தவங்களுக்கு 50% ஆஃப் தி லாஸ்ட் 12 மந்த்ஸ் ஆவரேஜ் பே. அது இருக்கு போது ஒருவேளை இறந்து போன எம்ப்ளாயா இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய டிபெண்டன்ட் ஃபேமிலிக்கு வந்து 60% ஆஃப் பென்ஷன் தட் ஹி ரிசீவ்ட். அவர் என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தா அதுல 60% வந்து ஃபேமிலி பென்ஷன் இருக்கு போது. 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தவங்களுக்கு வந்து மினிமம் 10,000 ரூபாய் பென்ஷன் இருக்கு. அஷ்யூர்டா 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பென்ஷன் 10,000 எடுத்துட்டே இருக்க போது அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியல் கேரண்டி கொடுக்குறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு, இது நான் வந்து நீங்க ரொம்ப நாளா நீங்க கேட்டே இருக்கிறீங்க, எனக்கு வந்து அஷ்யூர்டு வேணும் அஷ்யூர்டு வேணும் கேட்டே இருக்கிறீங்க. சரி, அதனால என்ன பண்றோம்னா, 2004 ரிட்டையர் ஆனவங்களுக்கு கணக்கு போட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து கம்மியா வந்துருந்துச்சுன்ற பட்சத்துல, அதாவது இப்ப அவங்களுக்கு பென்ஷனே கிடைக்காம கிடையாது, இருந்துச்சு ஆனா எப்படி இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணி அது என்ன முதலீடு அதை கொடுத்து இருந்துச்சு இல்லையா. அப்ப அதையும் நான் இப்ப உங்களுக்கு அஷ்யூர்டா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் 50%, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதுல நீ கம்பேர் பண்ணுவோம், ஒருவேளை நீ கம்மியா வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கம்மியா வாங்கினோ அதை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவ்வளவு நாள் நான் வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்னால பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு யாருமே சொல்றோம், யாரும் இருக்கக்கூடாது. என்ன பாதிப்பாங்க அதை நான் ஈடுகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மிகப்பெரிய ஸ்டெப். அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஒரு 800 கோடி ரூபாய் ஆகுங்கிறாங்க. அந்த அவங்க அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணாங்க, அவங்க ஒரு ஒரு ஃபிகர்ஸ் எடுத்து பார்த்தாலும் தெரியும், பட் அப்ராக்சிமேட்டா ஒரு 800 crores கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த யூனிஃபைட் ஸ்கீம்னால வருஷத்துக்கு ஒரு 6,000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமோடைய பாயிண்ட்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கரெக்டாக 23 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 23 லட்சம் பேருமே வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னால பலனடைய போறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே எனக்குமே வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு 90 லட்சம் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னால பெனிஃபிட் ஆகும். இதுதான் ஓவரால் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கேட்டிங்கன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைய பேர் சொன்னாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று தான் பழசே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல என்ன பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயி வந்து எந்த கான்ட்ரிபியூஷனே கொடுக்க தேவையில்லை, மொத்த பாரமுமே அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இல்லாத ஒரு விஷயம் இன்னும் இதில் ஃபாலோ பண்ணப்படுறது என்னன்னா, எம்ப்ளாயிஸும் அவங்களுடைய பங்கீடு கொடுத்து ஆவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைட் ஸ்கீம் டிஃபரன்ஸ் கேட்டா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கிற அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கணும் ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். அதுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் சேர்த்து வைப்பேன், எவ்வளவு பிரிச்சு வைப்பேன், அதை நாளைக்கு நான் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன், அந்த ஒரு பிளானிங்லாம் கிடையாது. எப்போ பென்ஷன் கொடுக்க வேண்டியதே இருக்கும் அப்ப நான் கொடுத்து செலவு ஓட்டு பண்ணுவாங்க எப்படியே. அந்த செலவுக்கு உண்டான ஒதுக்கீடுகள் இல்லாம இருந்துச்சு, ஒதுக்கீடு அந்த வருஷத்துல ஒதுக்கீடு இருக்கும், பட் கார்பஸ் லோன் இல்லாம இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப மார்க்கெட் லிங்கா போட்டு அந்த பணத்தை வந்து பெருக்கி அந்த பெருக்கின பணத்துல இருந்து இவங்க இந்த கொடுக்க போறாங்க. இதனால அரசாங்கத்துக்கு லாபம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
என்னன்னா நான் 50% தான் பென்ஷன் கொடுக்க போறேன், உங்களுக்கு அஷ்யூர்ட் பென்ஷன் தேவைப்படுது, அஷ்யூர்ட் பென்ஷன் தரேன். ஒருவேளை நான் இந்த பணத்தை உங்ககிட்ட நான் ஒரு 10% வாங்குறேன், நான் ஒரு 18% அரசாங்கம் கொடுக்குறேன், இந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றேன், அது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 50% அதிகமா டெவலப் ஆச்சு வச்சுக்கோங்க, அது அரசாங்கத்துக்கு லாபம், கம்மியா வந்துச்சு அரசாங்கத்துக்கு கஷ்டம். இது வந்து ஒரு ரிஸ்க் தான். இருந்தாலும் ஒரு 23 லட்சம் குடிமகளுக்கு குடிமகன்களுக்கு குடிமகள்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறதுனால இது ஒரு லாஸ்ங்கிற கான்செப்ட் கிடையாது. இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் தான், எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீம், அதனால நல்லது. 23 லட்சம் குடும்பங்கள் தானே, இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 1.5 கோடி எம்ப்ளாயிஸ், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்கள். 6 கோடி மக்களுக்கு வந்து அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாக அவங்க வந்து பண பயம் இல்லாமல் இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, வேலை பார்த்து முடிஞ்சதுக்கு வரணும் அவங்க பயம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ நம்மளோட ஒப்பீனியன்ஸ் பற்றி பேசுவோம். பென்ஷன் டெஃபினட்டாக வந்து டாக்ஸ் பேயர் மணி தான், ஏன்னா டாக்ஸ் பேயரோட பணம் தான் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு போகுது, அந்த கவர்மெண்ட் கம்பெனிஸோட காசுல இருந்து தான் வந்து, ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிங்கிறது என்னன்னா நம்மளோட கம்பெனி தானே, ஸோ அரசாங்க கம்பெனினா நம்மளோட கூடிய ஜனநாயகத்தில் இருக்க எல்லாரோட கம்பெனி தான். அப்போ நம்ம காசு எடுத்து எம்ப்ளாயிஸ்க்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்கிறது நம்மளோட காஸ்ட்லி தான். இருந்தாலும் எப்பவுமே யாரெல்லாம் சேர்ந்துருக்கோங்களோ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா யார் அதிகமாக இருக்காங்களோ அதனே கணக்கு, நம்பர் கேம் தானே, ஜனநாயகம் தானே, நம்பர் தானே. அதாவது 100 பேர் இருக்கும், 51 பேர் தப்பா சொன்னாலும் அதான் நடக்க போறோம், ஏன்னா அதான் முடிவுக்கு வந்துருக்கோம். அதான் நம்ம சண்டை போடாம ஒரு சிவிலை சொசைட்டில நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, சரி நிறைய பேர் முடிவு போட்டீங்களா சரி போய்க்கோங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ எப்பவுமே யுனைடடா இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் ஜாஸ்தியா இருந்ததுதான் இருக்கு, அது வந்து நாட் நெசசரி எம்ப்ளாயிஸ். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காஸ்ட் பயங்கர யுனைட்டடா இருக்காங்க, ஒன்னாதான் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சலுகைகள் கிடைக்கிது, ஈஸியா கிடைக்கிது. ஏன்னா அந்த பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கதான் செய்கிறாங்க. அதே மாதிரி ரிலீஜன் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவங்க வந்து யுனைட்டடாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சலுகைகள் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதே ஃபார்முலா ஒர்க் ஃபோர்ஸ்லையும் ஒர்க் ஆகுது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து எல்லாரோட அபிப்பிராயத்தில் பொலிட்டீஷியன்ஸோட அபிப்பிராயத்தில் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லையும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அவங்க ஒன்றா சேர்ந்து ஓட்டு போது ஒரு சங்கத்தை மாற்றுறது, அந்த வேலைகள் பார்க்குறாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு புரியுது. அப்போ அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க காட்டும் போது அவங்களுக்கு உண்டான பெனிஃபிட் ஜாஸ்தியாகுது. அப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பொறாமப்படுறோம் இல்லாட்டி தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது நான் தப்பு கிடையாது, பொறாமைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து அன்டிசர்விங்காக அவங்களுக்கு கிடைக்கிது நம்ம ஃபீல் பண்ணால் கூட, இதுதான் ஜனநாயகத்தோட ஒரு பாசிட்டிவ், எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் வீக்னஸ் இருக்குது. ஸோ ஜனநாயகத்தோட ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஜனநாயகத்தோட ஒரு மைனஸ், நம்ம அது நம்மளுக்கு எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும்னு யோசிக்க வேண்டியதான். ஸோ அப்போ எப்போ நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும்னா, இப்போ ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் அந்த ஃபீலிங் இருக்குன்னா ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு ஒத்துமையாக இருந்து அதுக்கு உண்டான ஐடியாலஜி ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் போவோம். நான் இப்போ ப்ரொட்டஸ்ட் அந்த கான்செப்டில் தப்பு, பட் பொதுவாக ஒரு ஐடியாலஜி சிங்க் இருக்கணும், ஒரு ஒத்துமை இருக்கணும், அந்த ஒத்துமைக்கு உண்டான பலன் தான். அடுத்த பாயிண்ட் நினைக்கிங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப பணம் சேர்த்தா கூட ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னால அழிஞ்சு போகிறவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ வருஷம் வேலை பார்த்து அவங்க பொண்ணு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்பளம் இல்லாமல் இருக்கிறவங்க, ஆனால் சோஷியல் செக்யூரிட்டி ரொம்ப கண்டிப்பாக தேவை தான், இது ஒரு முன்னெடுப்பு தான். ப்ரைவேட் எம்ப்ளாயர்ஸும் எம்ப்ளாயீஸோட சோஷியல் செக்யூரிட்டி பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி இப்போ நிறைய இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, சோஷியல் செக்யூரிட்டி தப்பு கிடையாது, நம்ம காசு எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ எனக்கு ஃபைனலாக இதில் ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் என்ன கொடுக்கணும்னு நம்ம பாசிட்டிவ் ஃபினான்ஸ் சொல்லணும். ஸோ பாசிட்டிவாக நம்மளோட அப்ரோச் இருக்க போது இதில் என்னோட ஒரு சஜஷனாக இருக்கணும், இல்லை நம்ம கம்யூனிட்டியோட சஜஷனாக இருக்கணும், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு இந்த பென்ஷன் வந்து எல்லாமே எனக்கு ஓகே, அஷ்யூர்ட் பென்ஷன் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பணத்தை போட்டு எடுத்து கொடுக்குறீங்க ஓகே, எவ்வளோ வேணா கொடுக்குறது எல்லாமே ஓகேனா, அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கொடுக்குறாங்க அதுக்கு ஓகே. ஆனால் அந்த கம்பெனி வளரணும், அந்த கம்பெனி வளர்ந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது லாஜிக் இருக்குது. ஒரு கம்பெனி நஷ்டமாயிட்டு இருக்கு, அந்த எம்ப்ளாயிஸை வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக கான்சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து தூக்கி கொடுத்தீங்கன்னா தப்பு. அப்போ வந்து தப்பான நெகட்டிவ் மோட்டிவேஷனாக நெகட்டிவ் இன்சென்டிவாக போயிடுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் எல்லாராக இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸையும் கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் பெனிஃபிட் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுனால ஒரே பெனிஃபிட் நம்ம மக்களுக்கு நல்லது நடக்குதுங்கிறத தாண்டி வேலையும் உருப்படி ஆகணும், அது மூலமாக நெட்டாக வந்து பொதுமக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இப்போ கம்பெனி நல்லா வேலை பார்க்குது, அதனால அவங்களுக்கு அதிக பென்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த கம்பெனி டெவலப் ஆச்சுன்னா அந்த கவர்மெண்ட் டெவலப் ஆகிறது பொதுமக்களுக்கு பெனிஃபிட் தானே. ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த பெர்ஃபார்மன்ஸை லிங்க் பண்ணணும் சம்வேர் அதர், அது நம்மளோட சஜஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள், மேலும் செஞ்சுக்கலாம்.